Hi, this is Arya. Please subscribe to Talk Sister. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். எல்லாரும் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்போச்சும் இந்த மாதிரி தோணுச்சா? நம்ம என் மேல ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸோ ஏதாவது வந்ததா? என்ன பிடிக்குமா உங்களுக்கு? ஆ பிடிக்கும். பிடிக்குன்னா ஏன் வரல? இவங்க சொல்ற போது ஒருவேளை நம்மளே நம்மளை மீறி லவ் பண்றோமோ இவங்க இப்படி சொல்றதுனால அப்படின்னு நினைக்க ஃபீல் தோணுச்சு. பட் அது வந்து நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம செட் ஆகாது அப்படின்ற ஒரு ஓகே. உங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பொண்ணு அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க. பட் ஆனா எனக்கு உண்மையில வந்து நிறைய பொசிஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. எங்கேயும் விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் பெண்றத அழுத்தாத. Hi, this is Bindu. Hi, this is Naveen. You're watching us on talktopcinema.com. இப்போதைக்கு நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமா? நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா உங்க எல்லாரும் லவ் லவ் லவ்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நீங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு சீன்ல வந்து லவ் பண்ணலாமா வேணாமா யோசிக்கிறீங்க. என்னடா இப்படி இப்படி சொல்லிட்டாங்களே, நமக்குள்ள லவ்ங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கா இல்லையா, உண்மையிலே ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றீங்க. ஓகே, நீங்க வந்து லவ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. அதுக்கு நீங்க வந்து எப்படி உங்களுடைய ஸ்டைல சொல்லணுமோ சொல்லிருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா அவரு கடைசியா, இதுதான் சீன், இது மட்டும் நம்ம இங்க பண்ண போறோம். ஓகே ஓகே, அது நல்லா இருக்குல்ல, இது புதுசா இருக்கு. ஆமா, பயங்கர டிஃபரெண்டா சொல்லிட்டாரு. ஆமா, என்ன என்ன ரெடி ப்ரோ? ஓகே பிந்து, ஆ ஓ ரீசன்ட்டாவே நமக்கு இந்த ப்ரோபோசல் சீன்லாம் பண்ணதுப்பா. எல்லாரும் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உனக்கு எப்போச்சும் இந்த மாதிரி தோணுச்சா? சரி, நான் அதே கேள்வி நான் கேட்டதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. நான் வந்து தோணுச்சான்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள அது ஒரு ஏர் பண்ணும் அந்த ஒரு என்ன இல்ல சொல்லுங்க கேக்குறேன். நானே ஏதோ சமாளிக்கணும்னு சொல்றியா? நீங்க வந்து இப்ப வந்து பிந்துவா பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே இப்ப ரெண்டு சைடுலயும் வருது. உங்க சைடுலயும் சொல்றாங்க, என் சைடுலயும் சொல்றாங்க. இதெல்லாம் பாக்கும்போது உனக்கு எப்போ தோணுச்சா ஏ நம்ம பேசாம ஏன் இவனை லவ் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது லவ் மேல என் மேல ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸோ ஏதாவது வந்ததா? அப்படி வந்தாலும் அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி, சரி நம்ம சீனுக்காக தான் நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நடிச்சு. ரியல்ல கேக்குறமா? ரியல்ல அந்த மாதிரி ஷூட்டிங்ல நான் கேக்கல, ஷூட்டிங்ல கேக்கல, ஷூட்டிங்ல ரியல்ல வரலையே. சீரியல்ல இல்ல, ரியல்ல. ரியல்ல தான் சொல்றேன், ரியல்ல வரலையே. ஏன் வரல? தோணலையா? தோணல. ஏன்? ஏனா வர்க் ஆக வந்தா வர்க் பண்ணிட்டு போ. என்ன பிடிக்குமா உங்களுக்கு? ஆ பிடிக்கும். பிடிக்குனா ஏன் வரல? நல்ல கேள்வி தானா? நானும் அதே கேள்வி கேக்குறேன். கேளு, கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேக்குறேன் சொல்றேன். ரொம்ப என்ன இல்லடா, இப்போ என்ன பர்சனலா பிடிக்குமா? என் கேரக்டர் நல்லா பிடிக்கும், நல்ல அட்வைசர், நல்ல வெல் விஷர். சோ அதனால வேற அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? ரெண்டு தானா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள வேற என்ன இருக்கும்? ஜாலியாக நம்ம சிரிச்சு பேசுவோம், கலாய்ச்சுப்போம், சண்டை போட்டுப்போம், ஈகோ பொசிசிவ் என்ன இருந்தாலும். பாய் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணுவோம்? பாய் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணுவோம்? இல்லை உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் திருப்பி சொல்லு, லிஸ்ட் சொல்லு. அதே தானா? என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் வருது ஒரே எமோஷன், ஒரே இதுதான். சில டைம்ல அது டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஆனா எனக்காவது தோணுச்சா இந்த மாதிரி இவங்க சொல்ற போது ஒருவேளை நம்மளே நம்மள மீறி லவ் பண்றோமோ இவங்க இப்படி சொல்றதுனால அப்படின்னு எனக்கா ஃபீல் பண்ணுவேன். இல்ல இல்ல, ஜாலியா சொல்லு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தோணுச்சு பட் அது வந்து நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம செட் ஆகாது அப்படின்ற ஒரு ஓகே தட் முடிஞ்சது. அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஆமா, அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே வந்துரும். சோ அவ்வளவுதான். சோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன்னு தோணுறதுனால இந்த இளிச்சபலத்துல இருந்து அவங்க வாயில புளிஞ்சு விட்டீங்க. ஏய் நோ நோ நோ, என்ன ப்ரோ வாயில மட்டும் தான் இருக்குமா? இல்ல ப்ரோ, ஃபுல்லா பிழிஞ்சு விடுறீங்க. ஜூஸ் ஜூஸ் கையில. எஸ் ப்ளீஸ், எஸ் கம் ஆன். இல்ல வா, நான் உனக்கு கோல்ட் இருக்கு. ஆமா ஓகே ஓகே, யூ ப்ளீஸ். உங்களுக்கு கேரியர் ஆயிடுச்சு. யாருக்கு? இல்ல எனக்கு கோல்ட் இருக்கு, அவருக்கு கோல்ட் இருக்கு, ஃபீவர் இருக்கு. பாருங்க, இதுதாங்க ஃப்ரெண்ட்ஷிப். சரி ப்ரோ, நீங்க அந்த சிக்கன் பீஸ் மொத்தமா வாயில அழுத்தி சொன்னீங்க. ஓ நோ 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 நோ, நவீன் ப்ளீஸ், நவீன் எங்க நேயர்களுக்காக. ஒரு முழு மட்டன் புரிஞ்சுவா?
சளி பிடிச்சாலும் பரவாயில்ல. புல் ப்ரோ புளி இல்லையே ப்ரோ. இருங்க ப்ரோ புளிறேன். கையில் நிக்க மாட்டுது ப்ரோ. ப்ரோ இது ரீட்டிங் இருக்கு. என்ன ப்ரோ? ஏய் இரு வரல. இருடா கட்டோ. கட்டு. போதோ. இந்த ஒரு டிராப் தான் போச்சு. என்ன ஓகே ப்ரோ? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் பரவாயில்ல. நீங்களும் உங்களுக்கு அதை வாங்கிக்கங்க. நானோ. அட புடி. யா சொல்லுங்க. அவ சொன்னதுக்கு அப்புறம் தானே பண்ணுனது. ஒண்ணுல அவர் பாவம் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல. என்ன சொன்னாரு? சொல்லி அவர் சொல்லல. அவர் சொல்லணும் விருப்பப்படுறது ஏதோ. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சொல்லிட்டனா ஓகே. இல்ல இல்ல சொல்லுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டுச்சா? அந்த மாதிரி ஓகே. சரி. சோ நம்ம வந்து கப்பல் ஆனா நல்லா இருக்கும். இவங்க கியூட் பேர், பெஸ்ட் கப்பல். சோ அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்து மேபி இன்னொரு சீரியல் பண்ணாலும், நீங்கள் வேறு ஒரு தெலுங்குல தமிழில் எதில் நான் பண்ணாலும், எனக்கு வேறு பேர் வந்தாலும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நிறைய பேர்ஸ் இருக்காங்க. சரி, நிறைய பேர் யாருக்கு சொல்றீங்க? இல்லை உங்களை கேள்வி கேட்குறேன். கேட்குறேன், கிளியராக கேட்குறேன் நான். ஓகே, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் கிளியராக தான் கேட்குறேன், ஆடியன்ஸ்க்கு போகிற மாதிரி. ஸோ இவ்வளோ இருக்கிற டைமில் இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பொண்ணு அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. பட் அவங்க எல்லாம் சொல்லி அந்த ஆசை அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா, இல்லை அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு இவங்க மேல வந்து, ஆனா எனக்கு உங்க மேல வந்து நிறைய பொசிசிவ்னஸ் ஜாஸ்தி இருக்கு. ஆனா அது ஒரு சம குட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு. இப்போ இவங்க என்ன சொன்னாலுமே கொடுக்குற கண்டென்ட் யாரு? நம்ம தானே கொடுக்குறோம். அப்ப எப்படி வரும்? புரியுதா இல்லையா? ஸோ அதனால எனக்கு வந்து அந்த தாட் வரல. அப்படி ஒரு தாட் நானும் யோசிக்கல. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பா உன எங்கேயும் விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே. என்னது நான் வந்து நல்ல பதில் சொல்றேன். சிக்கன் சாப்பிட மாட்டேன். இது நியாயமே இல்ல. நான் அவளுக்கு எவ்வளவு விஷயத்து ஓகே. சரி ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நாங்க விட்டு அழுத்தாத விட்டு கொடுத்துக்கறோம். ஃப்ரெண்ட்ஷிப் பின்றத அழுத்தாத. நீ அது சொல்லி இன்னும் அழுத்தாத. சூப்பர் சூப்பர் ப்ரோ. சோ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நேருக்குலயே நம்மளுடைய பிந்து நவீன் வந்து ஸ்கிரீன்ல நம்ம எவ்வளவு எவ்வளவு அவங்க பார்த்து ரசிச்சோமோ, அதுல இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி, வெளியிலயும் வந்து ஆஸ் எ ஃப்ரெண்ட்ஷிப்பா அவ்வளவு கியூட்டா அண்ட் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. அதுதான் வந்து இந்த சீரியலோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும் இல்லையா. ஸோ வெரி கைண்ட் ஆஃப் யூ போத். அண்ட் இதே மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இதுக்கு மேலே போனாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். என்ன அது உங்களுடைய கருத்துக்களை நீங்க கீழே பதிவு செஞ்சுக்கிட்டே வரலாம். ஏன்னா எப்படி பார்க்கறதுமே கியூட்டா தான் இருக்குது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா இன்னும் இந்த சீரியல் லவர் ஆனா அப்புறம் கொஞ்ச நாளைக்கு தாங்க இருக்கும். அப்புறம் பிரிஞ்சுக்கோங்க. ஏன் ப்ரோ? புட்டுக்கோம் இல்லையா? எதுமே லாங் லாஸ்டிக்கா வர்றது இல்லையா? இது நல்லா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லாங் லாஸ்டிக்கா வரும். எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு சொல்றாரு. இல்ல இல்ல அப்படி கிடையாது. ஆ சொல்லுங்க கருத்து. ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கோ அதுவா இருந்தாதான் அதோட அழகு. அது மீறி எக்ஸ்ட்ராவே போச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் வரும். அதெல்லாம் தேவையில்லை. இது நல்லா இருக்கு, நல்லா போகுது. ஆமா, இந்த பாண்டிங் நல்லா இருக்கு. ஸோ இது கடைசி வரைக்கும் போனாலே போதும். சூப்பர். அண்ட் நினைத்தாரலுக்கும் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டே நைட்டாக வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒர்க்லேயே தெரியுது. ஃப்ரம் பேக் அண்ட் சப்போர்ட்லேருந்து டப்பிங்லேருந்து உங்களுக்கு ஆர்டிஸ்ட் வரைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வச்சு இப்போவும் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் திருப்பி நாளைக்கு போய் உங்களுடைய ஒர்க் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் தொடரணும்னு சொல்லிட்டு டாக்ஸ் ஆஃப் சினிமா சார்பில் வாழ்க்கை. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வந்து ரொம்ப நடிக்கிறாரு. நான் கொடுத்துருக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தூய கல்ச்சர்க்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில்.